அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷனுடைய தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷனுடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு வந்து சட்டமும் வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து வெளியாகிருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அது மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 15 மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது அப்படி வந்து எந்த பதிலும் வந்து ஸோ கூடுற சங்க தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து டிஆர்ஐ சும்மா கால் பண்ணி கேட்கும் போது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து குடியிருந்தால் அப்டேட் பண்ணியிருந்தால் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும்ல. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகுதுனா நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து நாளையிலேருந்து கன்ஃபார்மாக வெளியாக போது இதில் வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் கம்யூனிட்டியில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் கன்ஃபார்மாக இதில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். இதில் வந்து நேர்மையின் மேல் தான் எடுக்கிறாங்களா அப்படின்னா, ஸோ எல்லாமே நேர்மையின் மேல் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 5-6 பேரே நீங்கள் வந்து விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நேர்மையின் மேல் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே எப்படி தகுதியானவர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க. ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸோ எப்படி வந்து ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கன்ஃபார்மாக மாட்டவரையே அவர் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து இன்றைக்கும் வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக காலையிலேருந்து அப்டேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.